போயிட்டு வந்தா ஆத்துல தண்ணி வேற லெவலா போய்க்கிருக்கு. அதனால மீன் பிடிக்க வாய்ப்பே இல்ல. வலைய வச்சு பிடிக்கலாம்னு தான் நினைச்சேன். தண்ணி இப்படி போறதுனால மீன் பிடிக்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஆத்தோட ஓரத்துல வந்து கல்லெல்லாம் நிக்குது. இதுக்கடியில நண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நண்டு இருந்துச்சுன்னா அதை பிடிச்சு இன்னைக்கு செம்மையா சமைச்சு சாப்பிடுவோம். அது எப்படி எல்லாம் செய்யணும்ன்றத பார்ப்போம். அப்படியே வந்து பாருங்க தண்ணி எப்படி இருக்கு. கைஸ் நண்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊறி போன மட்டை இந்த மாதிரி கல் இருக்கடியில தான் இருக்கும். இதை எடுத்து பார்ப்போம். ஒருவேளை நண்டு இருக்காது பார்ப்போம். ரொம்ப வேகமா எடுத்துடக்கூடாது. கலங்கிருச்சுன்னா கலங்கல்ல வந்து நண்டு ஓடி போயிடும். மெதுவாக தான் எடுக்கணும். இதுக்கடியில் நண்டு இல்லை, இதுலேயும் இல்லை. நண்டு இருக்கு, நண்டு இருக்கு. எங்கே வரும் கைஸ் நண்டு இருக்கு. இந்த பேக்கில் அமைக்கி தான் எடுக்கணும். முன்னாடி அமைக்கி எடுத்துட்டோம்னா கையில் வந்து கொட்டிடும். ஃபஸ்ட்டு நண்டு நமக்கு கிடச்சிருச்சு கைஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து ஒரு நண்டு கிடச்சிருச்சு. தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருக்குனால எடுக்க முடியல. இந்த கல்லை தூக்கி பார்ப்போம். எங்கப்பா பெரிய நண்டு ஒன்று இருக்குப்பா. கொடுக்கு தூக்கி நிற்கிது. வெளியே ஓடுது, வெளியே ஓடுது. அடுத்த நண்டு அடுத்த நண்டு காய்ஸ் நண்டை ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நண்டை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இந்த பார்த்தீங்களா இந்த எல்லோ கலரை வந்து எடுத்துடணும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறத நம்ம தண்ணியை நல்லா ஊற்றி கழுவி எடுத்துடலாம். ஓகே கைஸ் நண்டை வந்து கழுவிடுவோம். இப்போ நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியை வந்து கட் பண்ணிடுவோம். செக்கில் அண்ணன் நல்ல எண்ணெய் கடுகுல இருந்தா பருப்பு சீரகம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மஞ்சத்தூள் க்ளீன் பண்ணி வச்சா நண்டு மிளகாத்தூள்
மல்லி பவுடர் தண்ணியை ஊற்றிக்குவோம். குழம்பு மசாலா, கருவேப்பிலை, உப்பு, பெப்பர் பொடி, மல்லித்தழை, புதினா. Guys, நண்டு கிரேவி ரெடி பண்ணி ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒயிட் ரைஸில் வந்து நண்டு கிரேவி எடுத்து வச்சிட்டேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலாக வந்திருக்கு நண்டு. கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அற்புதமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரைஸுக்கும் நண்டு கிரேவிக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வில்லேஜ் ஃபுட் டைம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க.